கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5:18 அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் தன் மகனுடைய துர்மார்க்க ஜீவியத்தை அறிந்த தகப்பனார் அவனை அடித்து நொறுக்கினார். வீட்டை விட்டே துரத்திவிட்டார். அந்த சிறுவன் தகப்பனுக்கு பயந்து தூர தேசத்திற்கு ஓடி போய்விட்டான். ஆனால் தாய்க்கோ தன் மகனின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் மகன் திரும்பி வந்து விட மாட்டானோ என்ற ஏக்க பெருமூச்சோடு ஒவ்வொரு நாளும் ஜன்னலின் அருகே காத்திருந்தாள். காலங்கள் வேகமாய் உருண்டோடின. தாயின் அன்போ குறையவில்லை. ஒரு நாள் தன் மகனை எதிர்பார்த்து கொண்டு வீட்டு மாடியில் காத்திருந்த தாய் மேல் படிக்கட்டிலிருந்து உருண்டு கீழே விழுந்தாள். உடம்பெல்லாம் வளர்த்த காயம், அடி ரத்தம் பொங்கியது. மகனே, திரும்பி வா, நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன் என்று பத்திரிகையில் விளம்பரம் செய்தாள். இதை வாசித்த மகனின் இருதயம் உருகிற்று. தாயை காண விரும்பினான். தன் தகப்பன் மேலோ மிகுந்த பயம். எனினும் தைரியமாய் வீட்டிற்கு வந்து மரணப்படுக்கையில் போராடி கொண்டிருந்த தாயை அன்போடு கட்டி அணைத்தான். தாயின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் கணவனை அழைத்தால் தன் மகனின் கையையும் கணவனின் கையையும் ஒன்றாக இணைத்த போது அவள் உயிர் அவளை விட்டு பிரிந்தது. தேவ பிள்ளையே, நம்மை பிதாவோடு ஒன்றாக இணைக்கத்தானே தமது அருமையான ஆண்டவர் தன் ஜீவனை கல்வாரியில் தந்தார். பாவத்தால் தூரமாயிருந்த நம்மையும் பாவத்தை பாராத நியாயமுள்ள நியாயாதிபதியாக கர்த்தரையும் தன் இரத்தத்தால் இணைத்து ஒப்புரவாக்கினார். ஆ, என்ன தியாகம் பாருங்கள்! நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வசனம் சொல்கிறதே, ஆனபடியினால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று. நாம் கல்வாரி அன்பை எப்பொழுதும் நினைத்து தியானம் செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், பாவியாகிய எங்களை பிதாவோடு இணைக்கும்படிக்கு நீரே கல்வாரி சிலுவையில் வதைக்கப்பட்டீரே. உம்முடைய தியாகத்திற்கு அளவே இல்லையப்பா. உம்மது அன்புக்கு முன்பாக எங்களுடைய பாவம் ஒன்றும் பெரிதல்ல. நாங்கள் அவைகளை விட்டு உமது அன்பிலே பூரணப்படும்படி கிருபை தந்து ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.